டிசம்பர் 2019 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் ஷேப் போனேன். அதுக்கப்புறம் எப்படியாவது சிக்ஸ் பேக் ஆப்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு 4 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு டயட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 13% பாடி ஃபேட் கிட்ட கொண்டு வந்தேன். அண்ட் இப்போ அகைன் டிசம்பர் 2019 எந்த ஷேப்ல இருந்தனோ அதை விட ஒரு ஒஸ்டான ஷேப்புக்கு இப்போ ரீசெண்டாக திரும்ப வந்துட்டேன். இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு, பட் மெயின் ரீசன் என்னன்னா நான் ஒரு 7-8 விஷயத்த ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ஷேப் வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டீம்ல இப்போ 8 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 8 பேரையும் நான் தான் மேனேஜ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வாரம் டவுட் கிளியர் பண்றதும் நான் தான். வாரம் யூடியூப் வீடியோஸ் போடுறது, டயட் இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்றது, சரியா தூங்குறது, சோஷியல் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண முடியாம ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு வர்ஸ்டான ஒரு ஷேப்புக்கு வந்துட்டேன். சரி, எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை மேனேஜ் பண்ண முடியாம அவுட் ஆஃப் ஷேப் போனோ அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நான் 6 பேக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை 30 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிஃபோர் வி கோயிங் டு த வீடியோ, நான் ஒரு விஷயத்த முன்னாடியே கிளியராக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு பிகினர்லாம் கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி கட் பண்ணி 90 டேஸில் ஆப்ஸ் கொண்டு வந்துருக்கேன். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன நடக்கும், என் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் 30 டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சேஞ்சஸ் நல்லாவே வரும், பட் கம்ப்ளீட்டாக வேறு ஆள் மாதிரி ஒரு 30 டேஸில் உங்களால் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு 90-120 டேஸ்க்கு மேலே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ண டயட், ஒர்க் அவுட் அண்ட் கார்டியோ என்னோட ஃபிட்எக்ஸ் 120 டேஸ் ப்ரோக்ராம்லேருந்து தான் எடுத்து ஃபாலோ பண்ணேன். வித் தேட் செட், என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னோட ஹைட் 175 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் என்னோட வெயிட் 68.5 கேஜிஸ் அண்ட் என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு 23-25% இருந்திருப்பேன். அண்ட் இன்கேஸ் உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது தெரியலனா நான் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ உங்கள் பாடிக்கு சிமிலராக இருக்கோ அதை உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது நான் ஒரு 2 மாதத்துக்கு ப்ராப்பராக டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அதனால தான் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது எந்த பம்பும் எனக்கு இல்லை. அண்ட் நான் வந்து லைட்டிங்கும் இருக்கலையே ரொம்ப மோசமான ஒரு லைட்டிங்கில் ஃப்ளெக்ஸ் பண்ணாமல் எடுத்த பிக்சர்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரொம்ப கேவலமான ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் எனக்கு ஒரு 3 கோல் செட் பண்ணிட்டேன். கோல் நம்பர் 1, லூஸ் 1-2% பாடி ஃபேட் பர் வீக். இப்போ எனக்கு தெரியும் 1-2% பாடி ஃபேட் ஒரு வாரத்தில் குறைக்கிறது ஒரு அக்ரெசிவான அப்ரோச் தான். ஆனாலும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மினி கட். மினி கட்னா ஒரு 60 நாளைக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து நான் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுவேன். அண்ட் இப்போ நான் அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபேட் லாஸ் பண்ண போகிறதுனால எனக்கு மசிலும் சேர்த்து குறையும் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த மசில் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ விட்ட மசிலை திரும்ப வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இந்த அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்தேன். இதுதான் கோல் நம்பர் 1. அண்ட் கோல் நம்பர் 2, ரீபில்டிங் ஸ்ட்ரென்த். இப்போ நான் ஒரு கொஞ்சம் மாசமாக ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணாதனால முக்காவாசி ஸ்ட்ரென்த் என்னோடது போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி என்னோட மேக்ஸிமம் பெஞ்ச் ப்ரெஸ் 85 கேஜிஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பட் திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1 அன்னைக்கு என்னால் 30 கிலோ தான் போட முடிஞ்சது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை திரும்ப பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அண்ட் கோல் நம்பர் 3, ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆப்ஸ். யூஸ்வலாக நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஆப்ஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு எப்பயுமே பெருசாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஆப்ஸில் ஜென்ரலாகவே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணதில்லை. பட் இந்த வாட்டி அதை உடச்சி நிறைய ஆப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஆப்ஸ் வெளில கொண்டு வரணும் அண்ட் டீப்பாக கொண்டு வரணும் அப்படின்றதும் ஒரு கோலாக இருந்தது. யூஸ்வலாக நான் ஆப்ஸ் ஒர்க் அவுட்லாம் வாரத்தில் 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி ஆப்ஸை நம்ம ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 டைம்ஸ் நான் ஆப்ஸில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். மெயினாக நான் ஆப்ஸ்க்கு சூஸ் பண்ண ஒர்க் அவுட் என்னன்னா லோவர் ஆப்ஸ்க்கு ஹேங்கிங் லெக் ரைஸ், அப்பர் ஆப்ஸ்க்கு கேபிள் கிரன்ச்சஸ் அண்ட் ஒப்ளிக்ஸ்க்கு சைட் பென்ச். இப்போ இந்த 3 ஒர்க்அவுட்டுக்குமே எப்படியாவது ஆப்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 டைம்ஸ் நான் வந்து 3-5 செட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கோல் செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பார்ட் டயட்டிங். இப்போ இது ஒரு மினி கட் அப்படின்றதுனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா என்ன ஒரு ட்ராபேக்னா நம்ம கேலரிஸை ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ ஒரு 4 வாரம் இருக்குது. ஸோ இந்த 4 வாரமும் நான் என்ன கேலரிஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் 1500 கேலரிஸில் சாப்பிட்டு இருந்தேன். தேர்ட் வீக் 1400 கேலரிஸ்க்கு கட் பண்ணேன். அண்ட் ஃபோர்த் வீக் 1350 கேலரிஸ் ஃபாலோ பண்ணி இந்த 30 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த மொத்த 30 டேஸ்க்கும் எவ்ரிடே 150 கிராம்ஸ்க்கு மேலே ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இன்கேஸ் இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியலனா ஹெல்த்திஃபை மீ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அதிலலாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எவ்ரிடே அப்படின்றத என்டர் பண்ணிங்கன்னா அதுவே சொல்லிடும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு. ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன 1500 கேலரிஸ், 1350 கேலரிஸ் இது எல்லாத்துக்குமே
என்னோட ப்ரோக்ராம்லேயே சாம்பிள் டயட்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஒரு ஒரு கேட்டகரியிலையும் ஒரு 30-40 பிளான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பிளானை சூஸ் பண்ணி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக என்ன பிளான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. 20,000 லைக்ஸ் வந்ததுன்னா நான் வந்து ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் ஃபார் 6 பேக்ஸ் அப்படின்னு மேபி ஒரு வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். அண்ட் உங்களுக்கும் அந்த டயட்டுக்கு ஆக்சஸ் கிடைக்கும்னா ப்ரோக்ராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ என்னோட கார்டியோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த 30 டேஸுமே கார்டியோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீக் 200 கேலரிஸ் எவ்ரிடே பர்ன் பண்ணேன், செகண்ட் வீக் 250 கேலரிஸ் எவ்ரிடே பர்ன் பண்ணேன், அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் 300 கேலரிஸ் எவ்ரிடே நான் பர்ன் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இந்த கேலரிஸ் ஃபாலோ பண்ணேன், இவ்வளோ கார்டியோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீங்களும் பிளைண்டாக காப்பி பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சேஞ்சஸை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ப்ரோக்ராமில் இருந்த ஒரு ஒர்க் அவுட் பிளானை தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு பேர் வந்து ஸ்டார் ஃபிட்டெக்ஸ் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம். பட் ஸ்டில் நீங்களும் அந்த ப்ரோக்ராமை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அதில் இந்த 3 ரூல்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, நீங்கள் போடுற ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் 80% ஆஃப் தி ஒர்க் அவுட்ஸ் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸாக இருக்கணும், அண்ட் 20% ஐசோலேஷன் ஒர்க் அவுட்ஸாக இருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் என்னென்னா, இப்போ நீங்கள் போட போகிற ஒர்க் அவுட்ஸில் எவ்ரி மசில் அட்லீஸ்ட் 2 times பர் வீக் ஆச்சு ஹிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாரத்தில் 2 வாட்டியாவது பைசப்ஸ் ஒர்க் அவுட் இருக்கணும், செஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கணும், லேட் ஒர்க் அவுட் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா மசிலுக்கும் வாரத்தில் 2 times ஆச்சு அந்தந்த ஒர்க் அவுட்ஸ் இருக்கணும். அண்ட் 3வது என்னென்னா, நீங்கள் வீக்லி ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணணும். ஸோ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா பேசிக்காக போன வாரம் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதை விட ஸ்லைட்டாக அதிகமாக பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, போன வாரம் 10 push-ups போட்டால் இந்த வாரம் 11 or 12 push-ups போடணும். போன வாரம் 10 kilos ஒரு ஒர்க் அவுட்டை போட்டால் இந்த வாரம் ஒரு 12 kgs or 13 kgs போடுறது. அதுதான் வந்து ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நான் மேபி இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபுல் 30-day ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் வெறும் ஒரு 3 சப்ளிமெண்ட்ஸ் தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணேன். இது இல்லாமல் சில சப்ளிமெண்ட்ஸும் யூஸ் பண்ணேன். பட் மேஜராக இந்த 3 சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட் ஆல்ரெடி எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வே ப்ரோட்டீன். ஸோ இப்போ இந்த வே ப்ரோட்டீன் நான் எதுக்கு எடுத்தேன்னா, 150 grams நான் ப்ரோட்டீனை ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 scoops ஆச்சு வே ப்ரோட்டீன் எடுத்தால் தான் என்னால் ஹிட் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி கேலரிஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கேலரிஸில் நான் ப்ரோட்டீன் இன்டேக்கை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா எனக்கு வந்து வே ப்ரோட்டீன் தேவைப்பட்டுச்சு. இது இல்லாமலும் பண்ணலாம், பட் எனக்கு தேவைப்பட்டுச்சு பர்சனலாக. ஸோ என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் 2வது சப்ளிமெண்ட் என்னன்னா, கிரியேட்டின். ஸோ இப்போ இந்த கிரியேட்டினை நான் எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி ரொம்ப கம்மி கேலரிஸில் இருக்கிறதுனால என்னோட ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகிறதுக்கு நான் வந்து இந்த கிரியேட்டின் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த கிரியேட்டின் எடுக்கிறதுனால எனக்கு அடிஷ்னலாக ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகிறதுக்கு, இல்லை லைட்டாக பூஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3வது சப்ளிமெண்ட் என்னன்னா, ப்ரீ ஒர்க் அவுட். ஸோ இப்போ நான் ரொம்ப ரொம்ப கம்மி கேலரிஸில் இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனர்ஜி சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தேன். ஸோ அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் பேசிக்காக கெஃபைன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கெஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக இருந்தால் உங்களோட ஒர்க் அவுட்ஸை இன்னும் பெட்டராக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு 100% கம்பல்சரியாக தேவையா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பட் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு, என்னோட வாண்ட்ஸ்க்கு, என்னோட நீட்ஸுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சப்ளிமெண்ட்ஸோடையும் சரி, சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமலும் நம்மளால் பண்ண முடியும். பட் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்ம நாலேஜ் தான். அந்த சப்ளிமெண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் இப்போ அந்த சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணலன்னா அதே லெவல் ஆஃப் எஃபெக்டாக வேறு எந்த ஃபுட்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நான் எடுத்த 3 சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட வெயிட்ல எப்படி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 68.3 kgsல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் முடியும் போது, அதாவது 1 week எண்டில் என்னோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 67.1 kgs இருந்தது. அண்ட் செகண்ட் வீக்கில் என்னோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 66 kgs இருந்தது. அண்ட் தேர்ட் வீக் என்னோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 64.9 kgs. அண்ட் ஃபைனலாக இந்த லாஸ்ட் வாரம் என்னோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருந்திருக்குன்னா 64.3 kgs இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி நேத்திக்கு என்னோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 62.8 kgs, அதாவது 33rd day என்னோட வெயிட் வந்து 62.8 kgs. ஸோ இன் டோட்டலாக நான் எவ்வளோ கேஜிஸ் குறைச்சிருக்கேன்னா, 30 days நான் 5 kilos குறைச்சிருக்கேன். ஸோ ஃபைனலி 30 days லேட்டர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் என் உடம்புல எங்கே இருக்குன்னா என்னோடய ஆப்ஸில் தான். ஸோ இனிஷியலாக day 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆப் டெஃபினிஷன்ன்றது சுத்தமாக கிடையாது. மேபி ரொம்ப முக்கி பார்த்தா அந்த மொதல் மேலே 2 abs மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். பட் அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. பட் அதே நீங்கள் வந்து day 18 கூடியும் இல்லை day 30 or 32 கூடியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸோட டெஃபினிஷன் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரைமரி ரீசன் என்னென்னா, நான் வந்து ஒரு வாரத்தில் 4 times ஆப்ஸ் போட்டதாக கூட இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் 5 kilos குறைச்சிருக்கேன்.
ஸோ 5 kilos நீங்கள் ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 7-8% பாடி ஃபேட் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதுதான் நான் நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அண்ட் செகண்ட் சேஞ்ச் என்னன்னா என்னோட ஃபேஸ் ஃபேட். இப்போ என்னோட டே ஒன் ஃபோட்டோஸில் என்னோட ஃபேஸை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா என்னோட மூஞ்சி நல்லா பணியாற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து இப்போ ஓரளவுக்கு ஜா லைன்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் சேஞ்ச் நம்பர் 2. அண்ட் சேஞ்ச் நம்பர் 3 என்னன்னு பார்த்தா என்னோட பேக் மசில்ஸ். ஸோ இப்போ என்னோட பேக் மசில்ஸை பார்த்தா இந்த டபுள் பைசப்ஸ் போஸ் அடிக்கும்போது இதுக்கு முன்னாடி பெருசாக அந்த டெஃபினிஷன் அதுக்கப்புறம் அந்த செப்பரேஷன்லாம் அந்தளவுக்கு இருக்காது. பட் 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த 5 kilos குறைச்சதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷன்லாம் பார்த்தா அந்த செப்பரேஷன்லாம் பார்த்தா இன்னும் ஓரளவுக்கு ஓகே, இது வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இதுதான் பேக் மசில்ஸில் நான் பார்த்த சேஞ்சஸ். அண்ட் அடுத்த சேஞ்ச் எங்கன்னா ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சேஞ்சாக இருக்கும். அது என்னென்னா என்னோட பைசப் வெயின்ஸ். இதுக்கு முன்னாடி வெயின்ஸ்னால் எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்ற நிலமையில தான் இருந்தேன். பட் இப்போது ஓரளவுக்கு ஒரு 5 kgs குறைஞ்சதுக்கப்புறம் எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் அந்த வெயின்ஸ் அப்படின்றது டக்குன்னு வந்துடுது. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் சேஞ்ச் என்னென்னா என்னோட ஷோல்டர்ஸில் ஸ்ட்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா இப்போ ஓரளவுக்கு ஷேக் பண்ணால் அங்கே வந்து அந்த 3 கோடு மாதிரி இந்த பிராண்டி விட்ட மாதிரி இருக்கும். அது எக்ஸாக்டாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. பட் நான் வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு அதை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட பாடியில் நான் பார்த்த சேஞ்சஸ். ஸோ இந்த அளவுக்கு 30 டேஸில் நான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமையே யூஸ் பண்ணி இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வருவேன் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்து நீங்களும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ப்ரோக்ராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எப்போ சிக்ஸ் பேக் சீரீஸ்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் இதே மாதிரி ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் 60 டேஸ் 90 டேஸ் வரைக்கும் இதை பண்ணி இன்னும் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சம் கமெண்ட் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்க. ஸோ தட் எனக்கும் அந்த இந்த சீரீஸை கண்டினியூ பண்றதுல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதோட இந்த வீடியோ முடிகிறது. பீஸ் அவுட்.